நம் அன்றாட வாழ்வில் அனைவரும் ஒவ்வொரு சிந்தனையில் இருக்கின்றோம். இதோ இன்று மூன்று பேர் கூட வெவ்வேறு சிந்தனையில் இருக்கிறார்கள். இவர்கள் மூன்று பேரின் வாழ்க்கையை மையமாக கொண்டு இக்கதை உருவாகியுள்ளது. இவர்தான் கணபதி. இவர் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹலோ அப்பா, நான் கங்கா பேசுறேன். என்னமா? வரும்போது புக் வாங்கிட்டு வா. புக் வாங்கிட்டுமா? மறந்தாதப்பா. அப்பா வேணுமா? மறக்காம வாங்கிட்டு. நான் ஈவினிங் வரும்ல, கண்டிப்பா வாங்கணுமா? மறக்க மாட்டேன்டா. சரி சரி, கண்டிப்பா வேண்டாம், கண்டிப்பா வேண்டாம். இப்படி இப்படி பை பை. என்கிட்ட உனக்கு பிடிச்சது என்ன? உன்கிட்ட பிடிச்சது உன் கண்ணு தாண்டா. இவர் தாங்க தண்டபாணி. இவர் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நம்ம பாக்கலாம். உங்களுக்கு ஏதோ பொறுப்பு இருக்குதா? நாளைக்கு பையனுக்கு பீஸ் பீஸ் கட்டது என்ன பண்றது? வேலைக்கு போறீங்களா போலையா? சம்பாதிச்சு காசு ஏற்கனா மட்டும் கொஞ்சம் அறிவே இல்லையா? அக்கம் பக்கம் பாருங்க, கொஞ்சம் கூட சூடு சொரண எதுவுமே இல்ல. குடிச்சு குடிச்சு அப்படி என்னதான் பண்ற நீ? யோ கண்ணு, என்ன புரட்டில வச்சுட்டு வரா? மன்னிச்சிருங்க சார், ஏதோ ஒரு சிந்தனை வந்துட்டேன் சார். சாரி சார். கணபதி, கையில கவனமும் இல்ல, வந்ததுன்னு பாக்குறேன், அப்படியே நின்றுட்டே இருக்க, வெளியே பார்க்க மாட்டியா? என்னப்பா, வீட்டுல வேற பணம் பிரச்சனை, ஒண்ணு வேற புக் வாங்கிட்டு சொல்லிச்சு, என்ன பண்றனே தெரியல. வாங்குவோம், வாங்கித்தானே ஆகணும். வாங்குவோம், சரி. என்ன பாத்துவானா? என்னப்பா இன்சார்ஜ் என்னப்பா சொன்னாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா, லா புக்கை பாருண்ணா. சார், இது வேற ஒண்ணு. ஏமா கங்கா, ஏமா. ஒன்பது
ராஜு இன்னைக்கு மாதிரி இன்னைக்கு லேட் ஆயிடுச்சுரா விடுறா சார் ஏதோ ஒர்க் கொடுத்தாரா சார் இதை அனலைஸ் பண்ணி வைக்க சொன்னார் ஓகே நீ வெயிட் பண்றா கோபால் நான் கண்டினியூ பண்றேன் இது வெறும் கதை அல்ல, நம் வாழ்வில் தினம் தினம் அரங்கேறிக் கொண்டிருக்கும் நிகழ்வுகள் தான். கட்டுமான பணியின் போது தலைக்கவசம், உயிர் கவசம் மற்றும் பாதுகாப்பு காலணி அணிந்து வேலை செய்வது மிகவும் அவசியம். இது நமக்கு மட்டுமல்ல, நம் குடும்பத்திற்கு பாதுகாப்பானது. இது எவரும் அறியாத உண்மை. மேலும் இயந்திரம் என்பது நம் வேலையை குறைக்கும் உறுதுணையான நண்பன் தான். இருந்த போதும் இயந்திரத்திடம் வேலை செய்யும் போது பாதுகாப்பு என்பது மிகவும் அவசியம். ஒரு இயந்திரத்திற்கு முக்கியமானது மின்சாரம் மட்டுமல்ல, எமர்ஜென்சி பட்டன், இயந்திர பாதுகாப்பு கவசம், தற்காப்பு சாதனங்கள் இவை இன்றி எப்போதும் இயக்குவது நமக்கான ஆபத்தின் அறிகுறி. ஆபத்தை நாம் விலை கொடுத்து வாங்குவது போலாகும். ரசாயனம் என்பது மனிதர்களுக்கும் மட்டுமல்ல சுற்றுச்சூழலுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இதை கையாளும் பொழுது தற்காப்பு சாதனங்கள் மற்றும் MSTS இன் அவசியமும் இதில் முக்கியமானது.